அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா July 5. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:10 மேலே ஆகுது. நமக்கு ஆல்ரெடி ஒரு செல் கால் ஜெனரேட் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு. ஸோ நம்மளுடைய டெய்லி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், எப்பயுமே ஒரு கால் ஜெனரேட் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் எப்படி இருக்குது, ஜெனரேட் ஆகையில் கேண்டில் கலர் எப்படி மாறுது, என்ட்ரி பாயிண்ட் டார்கெட்ஸ் எப்படி கிடைக்குது, ஸோ இது வந்து என்ன மாதிரி மூவ் பண்ணுதுன்றதை நம்ம டெய்லி வீடியோஸில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் வந்து கொஞ்சம் வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு, அதனால் இப்போ ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இப்போ ஒரு செல் கால் ஜெனரேட் ஆகிட்டு போய்கிட்டிருக்கு. செல் கால் அப்படின்றதுனால ரெட் கலர் கேண்டில்ஸ் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு. ஸோ எப்போல்லாம் நமக்கு ட்ரெண்டு மாறுதோ அப்போல்லாம் நமக்கு கேண்டில் கலர் வந்து மாறிட்டு சேமாகவே இருக்கும். கடைசி வரைக்கும் கேண்டில் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமாகவே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு இப்போ பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு முடிகிற வரைக்கும், அந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் க்ரீன் கலர்லேயே தான் ட்ரேடிங் போகும். அதே செல் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் கேண்டில் ஸ்டார்ட் ஆகிட்டு செல் ட்ரெண்ட் இருக்க வரைக்குமே ஃபுல்லாக ரெட் கலர் தான் வரும். ஸோ இது எதுக்காண்டின்னா விசிபிலிட்டி, யார் வேணாலும் பார்த்தோன்னே ஓகே இது வந்து ட்ரெண்ட் இப்போ இதுதான் அப்படின்றத பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடணும். இப்போ பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்றத பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காண்டி நாங்கள் அந்த மாதிரி கேண்டில் கலர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் எடுக்கிறதுல கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, நிறைய பேர் லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்டு தெரிஞ்சாலும் என்ட்ரி எங்கே எடுக்கிறது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் இருப்பீங்க, அவங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு அப்படியே ஃபஸ்ட் கேண்டில்லேருந்தே ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலர் லைன் வரும், செல் அட் 34,321 இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். ஸோ நமக்கு மார்க்கெட் அந்த ரேஞ்ச் கிட்டக்க வரும்போது நம்ம அதில் என்ட்ரியும் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து கீழே ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் லைன். ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 34,238. இப்போ ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணலாம், மார்க்கெட் வந்து ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணிட்டு வெளியே வரலாம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஃபஸ்ட் டார்கெட்டில் வெளியே வர்றது நல்லது. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறவங்களும் செகண்ட் டார்கெட்டை எய்ம் பண்ணலாம். ஃபஸ்ட் டார்கெட் நமக்கு ஒரு மோர் தேன் 83 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து டார்கெட் வந்து கிடைக்கும், 84 பாயிண்ட்ஸ் மேலே. ஸோ அந்த 84 பாயிண்ட்டை தாண்டி எப்படி மார்க்கெட் ரீச் கொடுக்குது அப்படின்றத நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்லை ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகாதான்றதையும் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிட்டக்க வந்திருக்கு. ஸோ ஃபியூச்சர் ட்ரேடர் இந்த பாயிண்ட் வர டயத்தில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அதே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியில் வந்திருக்க அந்த செல் கால் ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் எப்படி ஜெனரேட் ஆயிருக்கோ அது வந்து எப்படி மூவ்மெண்ட் தருதுன்றதை பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:43 மேலே ஆகுது. நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைட் இறங்குச்சு, இறங்கினது இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆர ட்ரெயின்ஸை வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. ஸோ நமக்கு ஜெனரேட் ஆன செல் கால் ஒரு 1:40 பார்த்தீங்கன்னா ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்ட், அதில் பார்த்தீங்கன்னா 3:00 மேலெலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே இறங்கிடுச்சு. மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம் மேலே ஏறி ஏறி 34,000 நல்லா மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகிருந்துச்சு. இப்போ ஈவினிங்கில் 3:00 மேலே பார்த்தீங்கன்னா 34,000 கீழே வந்து ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி நமக்கு ஒரு ட்ரெண்ட் தெரிஞ்சால் போதும் உங்களால் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு இந்த சார்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை ஒரு கால்ஸ் கிடச்சா லைவ் மார்க்கெட் கால்ஸ் கிடச்சா அதை வச்சு ட்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறீங்கனாலும் இதில் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் கிடைக்கும், இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம், பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.